மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் கூட மாசி மாதத்துல தேய்பிறை சதுர்த்தசி நாளில் வரும் மகாசிவராத்திரிக்கு சிறப்புகள் பல உண்டு. அந்த வகையில் மகாசிவராத்திரியை பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாமாங்க. தேவர்களும் அசுரர்களும் இரவா வரம் தரும் தேவாமிர்தம் பெற பார்க்கடலை கடைந்தாங்க. அப்போது அந்த பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களையும் கொல்லக்கூடிய ஆலகால விஷத்தை உலக உயிர்களை காக்கும் பொருட்டு சிவபெருமான் அருந்தினார். அப்படி சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தி உலகை காத்த தினம்தான் இந்த மகாசிவராத்திரி தினமாகும். இந்த நன்னாளில் சிவனை வேண்டி விரதம் இருப்பதால் யமபயம் நீங்குதல், தீர்த்த நோயிலிருந்து விடுபடுதல் போன்ற பல அரிய பலன்களை பெறலாம். மகாசிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருப்பது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு வீட்டில் பூஜை செஞ்சு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று, எம்பெருமானே, நான் இன்னைக்கு மகாசிவராத்திரி விரதம் இருக்க போகிறேன். என்னுடைய விரதத்தில் எந்த தடங்களும் நேராமல் நான் இந்த விரதத்தை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும்னு வேண்டிக்கொண்டு விரதத்தை தொடங்கலாம். விரதம் இருக்கிறவங்க முடிந்தவரை மூன்று வேளையும் உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது நல்லது. முடியாதவங்க இரு வேளை பால் பழம் மற்றும் ஒரு வேளை உணவு உண்ணலாம். நாள் முழுக்க ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை ஜபித்தவாறே இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் சிவனை நினைத்து கொண்டு வேலையை செய்யலாம். மாலையில் மீண்டும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு நடக்கும் நான்கு கால வழிபாட்டில் கலந்து கொள்வது நல்லது. முதல் காலத்தில் சோமாஸ்கந்தரை வழிபட வேண்டும். இரண்டாம் காலத்தில் தட்சிணாமூர்த்தியையும் மூன்றாம் காலத்தில் லிங்கோத்பவரையும் வழிபடணும். நான்காம் காலத்தில் சந்திரசேகரரை வழிபட வேண்டும். மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.